வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் எட்டாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்களால் ஏற்படும் பலன்கள் யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. உங்கள் நல்லாதரவுடன். எந்த கிரகமும் இருக்கும் நட்சத்திரத்தின் தன்மை, குணம், இருக்கும் ஸ்தான பலம், தாரா பலம், ஆதிபத்திய பலம் இவைகளை பொறுத்தே பலன் தரும் என்பது முக்கிய விதியாகும். சொல்லக்கூடிய பலன்கள் யாவும் பொது பலன்களே. சூரிய பகவான் எட்டாம் பாவத்தில் சூரியன் இருந்து அந்த இடம் மேஷம் சிம்மமாக அமைந்தால் நீண்ட ஆயுளையும் சிறந்த பேச்சாற்றலையும் தரும். இந்த பாவத்தில் உள்ள சூரியன் 6-8-11 அதிபதிகளுடன் சம்பந்தம் பெற்றால் போட்டி பந்தயங்களில் வெற்றியும் சூதாட்டத்தில் ரேஸ் பரிசு சீட்டில் எதிர்பாராத லாபமும் தரும் அமைப்பாகும். சந்திரன் எட்டாம் பாவத்தில் சந்திரன் பலம் பெற்று இருப்பது மூளைக்கோளாறு, சஞ்சலமுடைய குணம் இவைகளை தரும். உடல் நலமும் பாதிக்கப்படும். இளமையில் தாயை விட்டு பிரியவோ அல்லது இழக்கவோ நேரிடும். பாவிகளின் சம்பந்தம் இந்த சந்திரனுக்கு ஏற்பட்டால் கண்ணோய் எப்பொழுதும் நோயால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். சுபரின் பார்வை சம்பந்தம் ஏற்பட்டால் நன்மையான பலன்களை தரும். வளர்பிறை சந்திரன் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரனாக இந்த பாவத்தில் அமைந்தால் தொழில் மேன்மைக்கும், எட்டாம் பாவம் என்பது 10ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் பாவமாக அமைவதால் அந்த மாதிரி மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. செவ்வாய் 8ஆம் பாவத்தில் இருப்பது பொதுவாக நலம் தராது. பாவிகளின் சம்பந்தம் பெற்ற 7ஆம் அதிபதியின் சம்பந்தம் ஏற்பட்டால் திருமணமானவுடன் கணவரையோ அல்லது மனைவியோ இழக்கும் நிலை, பிரிந்து வாழும் நிலையோ ஏற்படலாம். பின் தான் விரும்பியுடன் சேர்ந்து வாழும் யோகத்தையும் தரும். சொந்தம் என்னும் உறவு கூட பாதிக்கப்படும். இரத்த சம்பந்தமான நோயால் அவதிப்பட நேரிடலாம். நிம்மதி இல்லாத மனவாழ்க்கை அமையலாம். சுபரின் சம்பந்தம் ஏற்படும் ஆனால் தீய பலன்கள் குறைந்து காணப்படும். புதன் 8ஆம் பாவத்தில் இருப்பதால் நல்ல பலன் தரும் என்பது ஜோதிட அறிஞர்களின் கருத்து. செல்வமும் புகழும் தரும் அமைப்பாகும். மேலும் சிறந்த கல்வியை தரும், நீண்ட ஆயுளையும் தரும். ஆனால் உடல் எப்போதும் மெலிந்த நிலையிலே இருப்பார்கள். மேலும் சூரியனுடன் 10 டிகிரிக்கு மேல் இணைந்து புதன் மிதுனம் கன்னியில் இருந்து அது 8ஆம் பாவமாக அமைந்தால் புதாதித்யம் பெற்று சிறந்த கல்விமானாக தான் கற்ற கல்வியாலே செல்வமும் புகழும் பெறும் அமைப்பாகும். ஆனால் சூரியன் புதன் 10க்குள் அமைந்தால் சிறந்த கல்வியை தராது. சூரியனுக்கு முன் புதன் 10க்குள் அமைவது யோகத்தை தராது, ஆரம்ப கல்வியை கூட தராத நிலையாகும். குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருந்தால் தயால குணம் பெற்றிருப்பார்கள். நீண்ட ஆயுளை தரும். குரு உச்சமோ ஆட்சி பெறும் நிலையோ ஏற்பட்டிருந்தால் அங்கிருந்து 12-2-4 பாவங்களை பார்க்கும் நிலை ஏற்படுவதால் சயன சுகத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் நல்ல குடும்பத்தையும் உலகில் சுகங்களையும் தரும் நிலையாகும். இறுதி காலத்தை நிம்மதியாக கழிப்பதே அதிர்ஷ்டமாகும். சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருப்பது செல்வம் புகழ் அதிகாரம் செய்யும் தகுதி இவைகளையும் தரும். பலம் பெற்று அமைந்தால் இவ்வுலகில் அனுபவிக்கும் அனைத்து சுகத்தையும் அனுபவிக்கும் யோகத்தை தரும். பாவிகளின் சம்பந்தம் பெற்றிருந்தால் மற்றவன் கீழ் பணியாற்றும் நிலையை தரும். இன்ப துன்பம் இரண்டையும் அனுபவிக்கும் நிலையாகும். சனீஸ்வர பகவான் 8ஆம் பாவத்தில் இருப்பது நீண்ட ஆயுளை தரும். பல பொறுப்புகளையும் தரும். குழந்தை செல்வம் குறைவாகவே இருக்கும். பல பெண் நண்பர்கள் அமைவார்கள். நுரையீரல் நோயினால் அதிகம் பாதிப்பு உண்டு. பெற்றெடுத்த பிள்ளைகளால் துன்பம் நேரும். அதே மாதிரி பாவிகளுடன் இணைந்து பார்க்கப்படும் நிலையில் இருந்தால் ஜனன உறுப்புகள் பாதிக்கப்படும். நம்பத்தகாதவராகவும் இருப்பார். பலம்பெற்ற சனி பகவான் இந்த பாவத்தில் இருப்பது எண்ணெய் சம்பந்தமான தொழில், இரும்பு பொருள், பழைய துணி, காகிதம், சுரங்கப்பொருள், வியாபாரம் லாபம் தரும். பெட்ரோல் பங்க் அமைந்தால் லாபம் பெருகும். ராகு பகவான் 8ஆம் பாவத்தில் அமைவது சிறந்த அமைப்பில்லை. எப்பொழுதும் சண்டை பெரியராகவோ கோல் மூட்டுவராகவோ இருப்பார்கள். தொல்லைகள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையாகும். 8ஆம் பாவம் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், மகரமாக அமைந்தால் பாதிப்புகள் குறைவாகும். பாவிகள் சம்பந்தம் மேலும் பாதிப்பை தரும். சந்திரன் பலமற்று ராகுடன் 10 பாவைகள் இணைந்திருந்தால் மனம் வேதலிக்கும், மூளைக்கோளாறு ஏற்படும். ராகு 8ஆம் பாவத்தில் அமைந்து சந்திரனுக்கு பண்டிலும் அமையுமானால் மகாசக்தி யோகத்தை தந்து பராசக்தியின் அருளை பெறும் யோகசாலியாகவும் ஆவார்கள். ஆன்மீக துறையில் அதிக ஈடுபாட்டையும் காமயோகியாகவும் இருப்பார்கள். கேது 8ஆம் பாவத்தில் இருந்து சுகருடன் சம்பந்தம் ஏற்பட்டால் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் தரும்.
ஆன்மீக ஈடுபாட்டை அதிகம் தரும். பாவிகளுடன் சம்பந்தப்பட்டால் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்பட்டு அவர்களின் சொத்தை அனுபவித்து அதனால் உடல்நலம் கெட்டு பல தொல்லைகளை அனுபவிக்கும் நிலை ஏற்படும். மேலும் தீர்க்க முடியாத நோயாகவும் மாறிவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு.